அவதி வெப்பநிலை என்றா என்னன்னு சொல்லியிருக்கேன். அந்த அவதி வெப்பநிலையில பிரயோகிக்கப்படுற அமுக்கத்தை நாங்கள் அவதி அமுக்கம் என்று சொல்லுவோம். அவதி வெப்பநிலையை விட கூடின வெப்பநிலையில் ஒரு வாயு இருந்தால் அதை திரவமாக எங்களால் முடியாது. சரி, ஓகே. அப்ப நீங்க அடுத்த வந்தி அழைக்கொள்ளுங்க. அவதி வெப்பநிலையிலும் கூடிய வெப்பநிலையில், அவதி வெப்பநிலையிலும் கூடிய வெப்பநிலையில் மெய் வாயு ஒன்று காணப்படுமாயின், அவதி வெப்பநிலையிலும் கூடிய வெப்பநிலையில் மெய் வாயு ஒன்று காணப்படுமாயின் அமுக்கத்தை அதிகரிப்பதன் மூலம் திரவமாக்க முடியாது. அடுத்த பந்தியாளை கொள்ளுங்க. அவதி வெப்பநிலையில், அவதி வெப்பநிலை, அவதி வெப்பநிலை, அவதி வெப்பநிலையில் திரவமாக்குவதற்கு தேவையான அமுக்கம், அவதி வெப்பநிலையில் திரவமாக்குவதற்கு தேவையான அமுக்கம் அவதி அமுக்கம் எனப்படும். அவதி அமுக்கம் எனப்படும். அவதி வெப்பநிலையில் திரவமாக்குவதற்கு தேவையான அமுக்கம் அவதி அமுக்கம் எனப்படும். இப்ப நான் குறிப்பிட்டதுல 300 கெல்வின் தான் அவதி வெப்பநிலை என்றால் 2000 மில்லிமீட்டர் ரசம் அவதி அமுக்கமாக இருக்கு. அதாக பொறுத்தது. அடுத்த பந்தி அளிக்கணும். அவதி வெப்பநிலையிலும் அவதி அமுக்கத்திலும் ஒரு மூல் வாயுவின் கனவளவு, அவதி வெப்பநிலையிலும் அவதி அமுக்கத்திலும் ஒரு மூல் வாயுவின் கனவளவு அவதி கனவளவு ஆகும். அவதி கனவளவு ஆகும். சரி, கவனிங்க. சட்சமன் உண்டு, சட்டது பி வரவில்லை. இது நீர், H2O கேஸ். சரியா, இது NH3 கேஸ், இது CO2 கேஸ். இதுல மூன்று வாயுக்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கேன். உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். சட்டெதிர் பி வரைவுகளை நாங்கள் பார்த்த நாங்கள் மூலக்கூற்றை கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது அதை எதிர்விலகலை காண்பிப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதுல பாய்லிங் வெப்பநிலை என்ற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம். நான் இப்ப கீறியிருக்கிற படத்தின்படி இன்னும் கொஞ்சம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது பாய்லிங் வெப்பநிலையை அடையக்கூடிய ஆள் CO2 இருப்பார். ஏன்னா CO2 லட்சிய வாயு ஸ்தானத்தை மிகவும் அண்மித்துட்டு. அப்ப இந்த கீறின வெப்பநிலையோட ஒரு கொஞ்சம் அதிகரித்தால் CO2 பாய்லிங் வெப்பநிலை அடையும். ஆனா அதே நேரத்துல அமோனியாவும் கீழே தான் இருக்கும், நீராவியும் கீழே தான் இருக்கும். அப்ப முதல்ல இதுல பாய்லிங் வெப்பநிலை அடைவது CO2. நாங்கள் பாய்லிங் வெப்பநிலை என்று குறிப்பிட்டுக் கொள்வோம். CO2 பாய்லிங் வெப்பநிலை TB. சரியா, TB CO2 பாய்லிங் வெப்பநிலை. மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது CO2 மேலே போக அமோனியா அடுத்த இடத்துக்கு வரும். அப்ப அடுத்து பாய்லிங் வெப்பநிலை அடையக்கூடிய ஆள் வந்து அமோனியா. அப்பவும் நீர் கீழே தான் இருக்கும். மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போதுதான் நீராவி அவதி வெப்பநிலைக்கு வருது.
So boiling vapor like where? Sorry now. Boiling vapor nila. TBA kurijna boiling vapor. The pati naangle ekane discuss panirukra. Apa vapor nila I adhikarikadhikarika kheela irukra or maila vandu vandu or gatadila boiling vapor nila adeva. But boiling vapor nila kum moolakootude kavarchuse kumana thodarvai neengal idhila vilangi kollunga. மூலக்கூற்றுடைய கவர்ச்சியை அதிகரிக்கும் போது பாய்லிங் வெப்பநிலையும் அதிகரிக்கும். அதாவது உயர் வெப்பநிலையில தான் லட்சிய நடத்தி அடையும். உயர் வெப்பநிலையில தான் லட்சிய நடத்தி அடையும். இது பாய்லிங் வெப்பநிலை. இப்போ நான் திரவமாக்கல் சம்பந்தமாக காட்சி கொடுத்துருக்கேன். இதுல நான் அவதி வெப்பநிலை அப்படின்ற ஒன்றை பத்தி காட்சி கொடுத்துருக்கேன். இதுல மூன்று வாயுக்கள் இருக்கு. CO2 இருக்கு, அமோனியா இருக்கு, நீராவி இருக்கு. இந்த மூன்று வாயுக்களுக்கும் அவதி வெப்பநிலை, அவதி வெப்பநிலை எப்படி இருக்கும், யாரை விட யாருக்கு உயர்வாக இருக்கும் என்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, எந்த வாயுவை உயர் வெப்பநிலையில் வைத்து கொண்டும் திரவமாக்க முடியும் என்பதுதான் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். இதுல மூன்று வகையான வாயுக்கள் இருக்குது. லட்சிய வாயுனா திரவமாக்கவே முடியாது, மெய்வாயுக்களை திரவமாக்க முடியும். மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது திரவமாகற ஆற்றல் மேலும் அதிகரிக்கும். அப்ப இந்த அவதி வெப்பநிலை, அவதி வெப்பநிலை இதுல யாருக்கு உயர்வாக இருக்கும்? CO2க்கு உயர்வாக இருக்குமா, நீராவிக்கு உயர்வாக இருக்குமான்னு சொல்லி நீங்க பார்த்தால் எந்த வாயுவுக்கு மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை மிகவும் உயர்வாக இருக்குதோ அந்த வாயுவை இயங்க விட்டு என்ன செய்யலாம்னா திரவமாக்க முடியும். மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை குறையும் போதுதான் அவரை திரவமாக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ் வெப்பநிலையை பேணி அவற்றை கதியை குறைக்க வேண்டும். அப்ப வடிவா நீங்கள் கேள்வி சொல்லும் போது கவனமாக இருக்கணும். இந்த பாய்லிங் வெப்பநிலையை காணும் போதும் அவதி வெப்பநிலையை காணும் போதும் நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணவும். ஏன்னா மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை குறையல, சில பேர் சொல்லினா அவதி வெப்பநிலை கூடும் என்று சொல்லி இல்ல, அவதி வெப்பநிலையும் குறையும். காரணம் அது குறைந்த வெப்பநிலையில என்ன செய்யும், திரவமாக்கப்படக்கூடியதா இருக்கும். பாய்லிங் வெப்பநிலை குறையும், குறைந்த வெப்பநிலையிலே லட்சியம் நடத்திவிடும். ஆனா அந்த வாயுக்களை குறைந்த வெப்பநிலையில வச்சுதான் என்ன செய்யணும், திரவமாக்க வேணும். இந்த மூன்று வாயுக்கள்கையும் நீங்கள் அவதி வெப்பநிலையை பார்த்தீங்கன்னு சொன்னா, மூன்று வாயுக்கள்கையும் அவதி வெப்பநிலையை பார்த்தால் மிகவும் தாழ் வெப்பநிலையில வைத்திருக்க வேண்டிய வாயு CO2வாக இருக்கும். CO2க்கு மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை குறைவு, இங்க லண்டன் கவர்ச்சி விசை மட்டும்தான் இருக்கு. அப்ப இவருக்கு கவர்ச்சி விசையை தோற்றுவிக்க வேண்டும் சொன்னால் இயக்க வேகத்தை குறைக்க வேணும். இயக்க வேகத்தை குறைப்பதற்கு தாழ் வெப்பநிலை பேணப்பட வேணும். அப்ப மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை குறையும் போது அவதி வெப்பநிலையும் குறையும். மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை குறையும் போது பாய்லிங் வெப்பநிலையும் குறையும். ரெண்டையும் சரியான விளக்கத்தோடு நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கோம். இப்ப அவதி வெப்பநிலை என்று நாங்கள் பார்க்கும் போது இதே ஒழுங்குல தான் அவதி வெப்பநிலை இருக்கு. CO2 அவதி வெப்பநிலையில இன்னைக்கு அவதி வெப்பநிலை கூட என்ன கருத்து, CO2க்கு மூலக்கூற்றை கவர்ச்சி விசை குறைவு. அப்ப தாழ் வெப்பநிலையில வச்சிருந்தால்தான் திரவமாக்க முடியும். ஆனால் அமோனியாவில மூலக்கூற்றை கவர்ச்சி விசை இருப்பதால கொஞ்சம் இயங்க விட்டும் திரவமாக்க முடியும். அதிலும் வலிமையான மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை நீர்ல இருக்கிறதால மேலும் திரவமாக்க முடியும். ஆகவே அவதி வெப்பநிலை மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது அதிகரிக்கின்றது என்ற கூற்று சரியானதாக இருக்கும். இதுல உங்களுக்கு குழப்பம் இருந்தால் டேட்டா வேல்யூ எடுத்து ஞாபகத்தில் வச்சிருந்தோம், சடார்னு உங்களுக்கு குழப்பம். H2O-வினுடைய அவதி வெப்பநிலை, H2O வாயுனுடைய அவதி வெப்பநிலை கெல்வின். நீங்கள் சாதாரணமாக 600 கெல்வின் என்று ஞாபகத்தில் வச்சிருந்தா கூட ஓகே, 647 கெல்வின். அமோனியாவினுடைய அவதி வெப்பநிலை 405 கெல்வின். CO2-வினுடைய அவதி வெப்பநிலை 304 கெல்வின். மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை குறையும் போது அவதி வெப்பநிலையும் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கவர்ச்சி விசை இல்லாத வாயுவை என்ன செய்யலாம், திரவமாக்கவே முடியாது. அப்ப கவர்ச்சி விசை அதிகரித்த வாயுவை இலகுவாக திரவமாக்கலாம். அதுதான்
நீர் 27 பாகைசில் உனக்கு 99 பாகைசி வரை அறை வெப்பநிலை அமுக்கத்திலே திரவமாக காணப்படும். காரணம் நீருக்கு மூலக்கூட்டை கவர்ச்சி விசை கூட. அப்ப இந்த சாதாரண வெப்பநிலையில இலகுவாக என்ன செய்ய முடியாது, திரவமாக. சரியா, இதற்கு நோட் பண்ணிக்கொள்ளணும். இந்த பிரமாணத்தை போட்டுக்கொள்ளுங்க, இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த படத்தை நோட் பண்ணிருப்பா, நோட் பண்ணிக்கொடுங்க. இதுக்குள்ள தான் பார்க்கணும், நீராவி அமோனியா CO2. சரியா, எழுதி கொள்ளுங்க. அமோனியா CO2 என்பவற்றில், அமோனியா CO2 என்பவற்றில், அமோனியா CO2 என்பவற்றில் அவதி வெப்பநிலை கூடியது, அவதி வெப்பநிலை கூடியது, அவதி வெப்பநிலை கூடியது, அமோனியா CO2 என்பவற்றில் அவதி வெப்பநிலை கூடியது, அமோனியா வாயுவாகும், அமோனியா வாயுவாகும். காரணம், காரணம் CO2விலும் பார்க்க, CO2விலும் பார்க்க, CO2விலும் பார்க்க NH3 இல் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை உயர்வு ஆகும், மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை உயர்வு ஆகும். இதேபோல், இதேபோல் அமோனியாவை விட, அமோனியாவை விட H2O வாயுவின் அவதி வெப்பநிலை மேலும் உயர்வாகும், H2O வாயுவின் அவதி வெப்பநிலை மேலும் உயர்வாகும். H2O வாயுவின் அவதி வெப்பநிலை மேலும் உயர்வாகும். அதாவது, அதாவது மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது, மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது, மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை அதிகரிக்கும் போது அவதி வெப்பநிலையும் அதிகரிக்கும், அவதி வெப்பநிலையும் அதிகரிக்கும். அதே மாதிரிதான் பாய்லிங் வெப்பநிலையும் அதிகரிக்கும். கலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. வாயுக்களை திரவமாக்குவதன் அனுகூலங்கள், வாயுக்களை திரவமாக்குவதன் அனுகூலங்கள், வாயுக்களை திரவமாக்குவதன் அனுகூலங்கள். வாயுக்களை திரவமாக்குவதன் அனுகூலம் ஒன்று, வாயுக்களை இலகுவாக கையாளலாம், பயன்படுத்துறதுக்கு இலகுவானது, வாயுக்களை இலகுவாக கையாளலாம். இரண்டாவது, சிறிய பிரதேசத்தில், சிறிய பிரதேசத்தில் அதிகளவான வாயுக்களை சேமிக்கலாம், சிறிய பிரதேசத்தில் அதிகளவான வாயுக்களை சேமிக்கலாம், சிறிய பிரதேசத்தில் அதிகளவான வாயுக்களை சேமிக்கலாம். அடுத்தது, எடுத்து செல்வதற்கு வசதியானது, எடுத்து செல்வதற்கு வசதியானது,
எடுத்து செல்வதற்கு வசதியானது. சரிதானே? இந்த வரவில் ஒருக்கா பாருங்க, சற்று ஒன்றை விட சிறிதாக வரும்போது இலகுவாக திரவமாக்கப்படக்கூடியதாக இருக்கு. பிறகு வந்து நீர் வந்து இலகுவாக திரவமாக்கக்கூடியது. அப்போ சற்று ஒன்றை விட நல்லா சின்ன. அப்போ அமுக்கப்படு காணி ஒன்றிலும் சிறிதாகும் போது, அமுக்கப்படு காரணி ஒன்றிலும் சிறிதாகும் போது அது வாயுக்கள் இலகுவாக திரவமாக்கப்படக்கூடியவை. ஒன்றுக்கு வருதென்றால் இலகுவாக்க முடியாதுன்னு போயிடும், திரவமாக்கவே முடியாதுன்ற மாதிரி போயிடும். இப்போ சட்டை இந்த வரவிலே இருந்து பாருங்க, சட் வந்து ஒன்றை விட நல்லா சின்னனா வரைக்கும் அது இலகுவாக திரவமாக்கப்படக்கூடியதாக இருக்கும். இந்த வரவே ஒரு கக்கறி கொள்ளுங்கோ, சட்டெதிர் பி வரைவு, சட்டெதிர் பி வரைவு இது லட்சிய வாயு. இது மெய்வாயு. இதுல ஒரு புள்ளிய கருதுற நெய்ய உண்டு. இதுல ஒரு புள்ளிய கருதுற பி உண்டும். பாருங்க, இது பி த்ரீ என்று குறிக்கப்பட்டிருக்கு, இது பி டூ, இது பி ஒன். நாங்கள் பி நோட் என்று எடுத்துக்கொள்வோம். பி நோட், பி ஒன், பி டூ, பி த்ரீ என்று சொல்லி ஒவ்வொரு அமுக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல ஒரு மெய்வாயுனுடைய வரைவின் போக்கு காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரி இந்த மூலக்கூட்டிலே கவர்ச்சி விசை, மூலக்கூட்டை தள்ளி விசை இருக்குமெண்டு பார்ப்போம். இதில் பாருங்க, இந்த ஏரியா இதுகள் வந்து சட் வந்து ஒன்றை விட சிறிதானது. அப்போ சட் ஒன்றை விட சிறிதாக இருந்தால் மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசை என்ற செல்வாக்கு மிக உயர்வாக இருக்கும். ஒன்றை விட பெரிதாகும் போது மூலக்கூட்டை தள்ளு விசை வந்து உயர்வாக இருக்கும். உயர் அமுக்கத்திலிருந்து தாழ் அமுக்கத்தை குறைக்கும் போது இந்த எதிர்விலகல் குறைந்து லட்சிய நடத்தி அண்மிக்குது. இந்த சி என்ற புள்ளியில ஒரு மெய்வாயு என்ன செய்ய மாட்டால் லட்சிய வாயு போல் நடந்து கொள்ளும். இதுல பிவி சமன் என்னாட்டியை பிரயோகிக்கலாம், ஆனால் இம்மே தவறானது. ஏனென்று சொன்னால்
இதுல மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையும் தள்ளு விசையும் சமனாக இருக்கிறதால லட்சிய வாயுவோல நடந்து கொள்ளும். வரவின்படி ஆகலும் உயர் அமுக்கத்திலிருந்து அமுக்கத்தை குறைக்கும் போது வாயுக்கள் லட்சிய நடத்தி அண்மிக்கு, மேலும் அமுக்கத்தை குறைக்கும் போது என்ன செய்யுது, லட்சிய நடத்திலிருந்து எதிர்விலகலை காண்பிக்கு. தொடர்ந்து அமுக்கத்தை குறைக்கும் போது மீண்டும் லட்சிய நடத்தியை அண்மிக்குது. அப்ப மிக தாழ் அமுக்கத்துல ஒரு மெய்வாயு லட்சிய நடத்தியை அண்மிப்பதை நாங்கள் பார்க்கலாம். மிக தாழ் அமுக்கத்துல லட்சிய வாயு ஒரு மெய்வாயு லட்சிய நடத்தியை அண்மிக்குது. வெளிக்கொள்ளுங்க சிறிது ஒன்று, சிறிது ஒன்று, அதாவது இந்த பகுதி இலகுவாக திரவமாக்கக்கூடிய நிபந்தனை சிறிது ஒன்று ஆகும்போது, சிறிது ஒன்று ஆகும்போது மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசைகள் செல்வாக்கடை, மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை செல்வாக்கடை, மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை காரணமாகத்தான் எதிர்விலகலை காண்பிக்கிறது. மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசைகள் செல்வாக்கடை இதன்போது அம்மெய்வாயுவை அம்மை வாயுவை லட்சிய வாயுக்களை விட, லட்சிய வாயுக்களை விட எளிதாக அமுக்கலாம், லட்சிய வாயுக்களை விட எளிதாக அமுக்கலாம், லட்சிய வாயுக்களை விட எளிதாக அமுக்கலாம். இதுதான் இந்த செட் ஒன்றை விட சிறுதான். இதுக்குள்ள வந்து இது இலகுவாக திரவமாக்கப்படக்கூடியது. அடுத்த பந்தி அழிக்கொள்ளுங்க. மாறா வெப்பநிலையில் அமுக்கம் பி த்ரீயிலிருந்து பி டூவிற்கு குறைக்கப்படும் போது, அமுக்கம் பி த்ரீயிலிருந்து பி டூவிற்கு குறைக்கப்படும் போது, அமுக்கம் பி த்ரீயிலிருந்து பி டூவிற்கு குறைக்கப்படும் போது மெய்வாயு லட்சிய நடத்தியை அண்மிக்கின்றது. மெய்வாயு லட்சிய நடத்தியை அண்மிக்கின்றது. பி த்ரீலிருந்து பி டூக்கு அமுக்கத்தை குறைக்கும் போது மெய்வாயு லட்சிய நடத்தியை அண்மிக்கின்றது. மாறா வெப்பநிலையில் அமுக்கம் பி டூவில் இருந்து பி ஒன்னிற்கு குறைக்கப்படுகையில், மாறா வெப்பநிலையில் அமுக்கம் பி டூவில் இருந்து பி ஒன்னிற்கு குறைக்கப்படுகையில் அம்மெய்வாயு லட்சிய நடத்தியை விட்டு விலகல் அடைகின்றது. பாருங்க, பி டூலிருந்து பி ஒன்னு குறைக்கப்படுகிற மீண்டும் என்ன செய்யுது, எதிர் விலகல் அதிகரிக்குது. அம்மெய்வாயு லட்சிய நடத்தியிலிருந்து விலகல் அடைகின்றது.
அடுத்த பந்தியாளி கொடுங்க அமுக்கம் P1 இலிருந்து அமுக்கம் P1 இலிருந்து அமுக்கம் P1 இலிருந்து P நோடை நோக்கி குறைக்கப்படுகையில் P நோடை நோக்கி குறைக்கப்படுகையில் P1 இலிருந்து P நோடை நோக்கி குறைக்கப்படுகையில் அம்மை வாயு அம்மை வாயு மீண்டும் லட்சிய நடத்தியை அண்மிக்கின்றது மீண்டும் லட்சிய நடத்தியை அண்மிக்கின்றது மீண்டும் லட்சிய நடத்தியை அண்மிக்கின்றது சரியா இந்த வரைவு சம்பந்தமான ஒரு சிறிய விளக்கம் தந்திருக்கிறேன் இதல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த புள்ளியில இந்த புள்ளியில இந்த புள்ளியில எல்லாம் அதுக்கிடையப்பட்ட புள்ளிகள்ல மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை மூலக்கூற்றுடை தள்ளு விசையை விட உயர்வாக இருக்கும் சரிதானே இது நோட் பண்ணிக்கொள்ளும் புள்ளி A இல் புள்ளி A இல் கவர்ச்சி விசை பெரிது தள்ளு விசை கவர்ச்சி விசை பெருசு கவர்ச்சி விசை பெரிது தள்ளு விசை புள்ளி தீயில் புள்ளி பியில் கவர்ச்சி விசை மிக உயர்வு மிக உயர்வு புள்ளி பியில் கவர்ச்சி விசை மிக உயர்வு புள்ளி சியில் புள்ளி சியில் புள்ளி சியில் கவர்ச்சி விசை சமன் தள்ளு விசை அதே மாதிரி புள்ளி டியில் எழுதி கொள்ளுங்க புள்ளி டியில் கவர்ச்சி விசையை விட தள்ளு விசை உயர்வாக இருக்கும் கவர்ச்சி விசையை விட தள்ளு விசை உயர்வாக இருக்கும் சரியா உங்களுக்கு அடுத்த வகுப்பு இருக்கோ தெரியா நான் இதோட நிறைவு செய்து கொள்றேன் இந்த நோட்ஸ்ல இருக்க வாசிச்சு பாருங்க வேண்டாம் இது நோட்ஸ் தான் ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற நோட்ஸையும் திரும்ப திரும்ப வாசிங்க இந்த பாடம் நெருங்கிட்டுது நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற கேள்விகளை இத்தனைக்கும் செய்திருக்க வேணும் அதுக்காது புத்தகம் இல்லையன்னு சொன்னால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அடுத்து திருப்பி அனுப்பி விடுவேன் புத்தகத்தை எடுத்து செய்யுங்க அது உங்களுக்கு பிரயோசனமான புத்தகம் நீங்கள் கேள்விகளை செய்தாதான் கேள்விகளை செய்து விடுவேன் எல்லா கேள்வியும் நான் செய்யலாது என்றால் நாங்கள் இப்போவே நல்லா பின்னுக்கிடிக்கிறோம் ஒரு சில கேள்விகளை எடுத்து செய்துட்டு நாங்கள் அடுத்த பாடத்தை துவங்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ நீங்கள் கவனம் எல்லா கேள்வியும் நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கு டவுட்டான கேள்வியை போட்டுவிட்டா அந்த கேள்வியை செய்து விடுவேன் சரிதானே